இல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லா ஒசலாத் வஸ்லாம் அலா ரசூல்லில்லா வாலா அலிஹி ஒசிஹி அஜ்மஐன் அம்மாபாத் கனித் குரிய சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் அழகிய திருநாமங்கள் தொடர்பான விளக்கம் என்ற வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களில் உள்ளவையாக கருதப்படக்கூடிய ரசாக் அர் ராசிக் ஆகிய இரு பெயர்கள் தொடர்பான விளக்கத்தை பார்த்தோம் இவ்விரு பெயர்களும் அல்லாஹு ஜாலசு பஹானஹால ரிஸ்க் அளிப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்தை கொடுப்பதாக நாங்கள் கூறினோம் அதே நேரத்தில் இவ்விரு பெயர்களும் அல் குர்ஆனில் எப்படியான அமைப்பில் அல்லது எத்தனை விதங்கள் இடம்பெறுகின்றன என்பது சம்பந்தமான ஒரு குறிப்பையும் உங்களுக்கு நாங்கள் தந்தோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவை பொறுத்தளவில் அவன் அவனுடைய படைப்புகளுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு படைப்புக்கும் தேவையான வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் தயார்படுத்தி தரக்கூடியவனாக அல்லாஹுதல்ல சுபகான தாலா இருக்கிறான் என்று நாங்கள் பார்த்தோம் பொதுவாக அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கக்கூடிய ரிஸ்கை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்று நாங்கள் கூறினோம் அதில் முதலாவது பொதுப்படையான ரிஸ்க் இந்த பொதுப்படையான ரிஸ்க்கை பொறுத்தளவில் நல்லவர் கெட்டவர் மூமினானவர் காஃபிரானவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக உணவளிக்க உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற முதலாவது வகையை பார்த்தோம் இரண்டாவது வகையை பொறுத்தளவில் உள்ளங்களுக்கு தேவையான ரிஸ்கை அளிப்பது பொதுவாக உள்ளங்களுக்கு தேவையான ரிஸ்க் என்பது அந்த உள்ளங்களுக்கு மார்க்க அறிவை கொடுப்பது ஈமானை கொடுப்பது ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை மேற்கொண்டு ஈமானை கொடுப்பது ஈமானுடைய அம்சங்களை தெரியப்படுத்துவது இதெல்லாம் உள்ளங்களுக்கு வழங்கக்கூடிய ரிஸ்க்காக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த வகையான ரிஸ்க் மிக முக்கியமான ரிஸ்காக காணப்படுகின்றது பொதுவாக மனிதன் இத்தகைய ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அல்லாஹுஜல்ல சுபஹானோத்தால படைப்புகளுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கிறான் நாங்கள் அந்த ரிஸ்க்கை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளங்களுக்கு தேவையான ரிஸ்கை பொறுத்தளவில் அதையும் தரக்கூடியவனாக அல்லாஹு தாலா தான் இருக்கின்றான் ஆனால் எங்களில் அது தொடர்பான எந்த ஒரு முயற்சியோ ஆசையோ ஆர்வமோ எதுவுமே இல்லாத ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே உடம்புக்கு தேவையான ரிஸ்க்கை பெறுகிறோம் ஆனால் உள்ளங்களுக்கு தேவையான ரிஸ்க்கை பெறாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டும் மாற்றமாக நாங்கள் அதாவது உள்ள எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தி கொள்வதற்கு தீனின் நிலைத்திருக்க செய்வதற்கு இந்த தீனை விரும்புவதற்கு இந்த தீனுடைய அம்சங்களை விரும்புவதற்கு எங்களுடைய உள்ளங்களை ஆக்கிக்கொள்வதற்குரிய ஒரு முயற்சியாக அதற்குரிய ரிஸ்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய வகுப்பில் தாலாவுடைய மற்றும் இரு பெயர்களுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் எங்களுடைய தொடர் வகுப்பின் அடிப்படையில் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்ற இரு பேர்களும் அல்லாஹுடைய பேர்களில் பதினைந்து பதினாறாவது பேர்களாக காணப்படுகின்றன அந்த பேர்கள்தான் முதலாவது அல் அஹத் இரண்டாவது அல்வாஹித் அல் அஹத் அல்வாஹித் என்ற இரு பேர்களை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த இரு பேர்களும் அல்லாஹு தாலா தனித்தவன் அவன் ஒருவனாக இருக்கிறான் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன அதில் அல் அஹத் என்ற பெயரை பொறுத்தளவில் குரானில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கிறது அதுதான் பொதுவாக உங்களுக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரத்துல் அஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸில் மாத்திரம்தான் அல் அஹத் என்ற அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அத்தியாயத்தை பொறுத்தளவிலே ஒரு சிறிய அத்தியாயம் ஆனாலும் தாலாவுடைய அழகிய பெயர்களை தெளிவுபடுத்தக்கூடிய அத்தியாயமாகவும் அவனுடைய உயர்வான பண்புகளை தெளிவுபடுத்தக்கூடிய அத்தியாயமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அத்தியாயத்தில் தான் இந்த பெயர் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹுடைய அடுத்த பெயர் தான் அல்வாஹித் இந்த வாஹித் என்ற பெயரை பொறுத்தளவில் குரானிலே பல இடங்களில் இப்பெயர் பயன்படுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கலாம் அதாவது குரானிலே ஏகத்துவத்தை நிலைநாட்டும் முகமாகவும் இணைவைப்பை ஒழிக்கும் முகமாகவும் கூறப்பட்ட அனைத்து இடங்களிலும் அல்வாஹி தண்ட இந்த பெயர் குறிப்பிடப்பட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அல்வாஹி தண்ட பெயர் குரானிலே எப்படியான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த குறிப்பிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரு பெயர்களையும் பொறுத்தளவில் அல்லாஹுத்தாலாவுடைய ஒருமத்துவத்தை ஏகத்துவத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அல்லது சுட்டிக்காட்டக்கூடிய பெயர்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவை பொறுத்த அவன் ஒருவனாக அவன் தனித்தவனாக ஏகத்துவமிக்கவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பண்புகள் என்று வருகிற நேரத்தில் உயர்வான மிக்க பண்புகளை கொண்டு தனித்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுத்தாலா தனித்தவன் என்று சொல்லுகிற நேரத்தில் அது என்ன அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அதாவது உயர்வான பண்புகள் அல்லது கீர்த்தி மிக்க பண்புகள் என்ற அடிப்படையில் அல்லாஹுத்தாலா தனித்தவனாக இருக்கிறான் அவனை விட உயர்வான பண்புகளை கொண்ட எந்தொன்றையும் எங்களால் காட்ட முடியாது அதே போன்று தாலாவுடைய தனித்துவம் இன்னொரு விசேஷமான அம்சம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை பற்றிய வர்ணனைகள் இந்த வர்ணனைகளை பார்க்குற நேரத்தில் மகத்தான வர்ணனைகளை கொண்டவனாக அல்லாஹ் தனித்து விளங்குகிறான் அதே போன்று அல்லாஹுடைய அதாவது அல்லாஹூத்தாலாவுடைய தன்னளவிலே அல்லாஹுத்தாலாவை எடுத்து பார்க்குற நேரத்தில் அல்லாஹுக்கு ஒப்புமையாக எதுவுமே காணப்படாமல் இருக்கிறது இதுவும் கூட அல்லாஹுடைய தனித்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றது அதே போன்று அல்லாஹு தாலாவை குறிப்பிடப்பட்டிருக்கூடிய பண்புகள் எடுத்து பார்த்தாலும் கூட அதற்கும் கூட உலகத்தில் எதை கொண்டும் எங்களுக்கு உதாரணம் கூற முடியாது அவ்வாறு உதாரணம் கூற முடியாத அளவுக்கு தனித்துவமான பண்புகளை கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அதே போன்று அல்லாஹுடைய செயல்களை எடுத்து பார்த்தாலும் கூட அவன் நாடிய பிரகாரம் நாடிய வெற்றியை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு உதவியாளர்களும் கிடையாது எந்த இணையாளர்களும் கிடையாது தனி இதுவும் அல்லாஹுடைய தனித்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வணக்கம் செலுத்தப்படுதல் என்ற அடிப்படையை பார்க்கிற நேரத்தில் அல்லது வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் கூட அல்லாஹுடைய தனித்துவத்தை எடுத்து கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி அல்லாஹுத்தாலா தனித்துவம் வாய்ந்தவனாக தனித்தவனாக ஒருவனாக இருக்கிறான் இன்னும் இது போன்ற அடிப்படைகள் என்றது நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு துபஹஹான அல் குரானிலே அவன் தனித்தவன் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாகும் அவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை ஒரு நிலைநாட்டு முகமாகவும் பல இடங்களிலே கூறியிருக்கிறான் உதாரணமாக சூரா பக்கராவிலே அல்லாஹுத்தாலா கூறும்போது கூறுகிறான் வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் உங்களுடைய வணக்கத்துக்குரிய நாயன் தனித்தவனான ஒருவனான அந்த தான் இருக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு லா இலாஹு ரஹ்மான் உர் ரஹீம் அல்லாஹுத்தாலாவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயன் வேறு யாரும் இல்லை அந்த அல்லாஹுத்தாலா அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா தன்னை பற்றி கூறுகிறான் எனவே இதன் மூலம் அல்லாஹுத்தாலாவுடைய ஏகத்துவம் அவன் தனித்தவன் என்பது நிலைநாட்டப்படுகிறது அவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது நிலைநாட்டப்படுகிறது எங்கள் அவதானிக்கலாம் அதே நேரத்தில் அல் அல்குரானில் இன்னொரு இதோடு தொடர்பட்ட இன்னொரு அம்சமும் நிலைநாட்டப்படுகிறது அது என்னன்னு சொன்னால் இணை கொள்கை கோட்பாடுகள் தவிடுபடியாக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம் இணை வைப்பாளர்கள் தங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் அனைத்தையும் தெரியக்கூடிய அமைப்பிலும் கூட அல் குரான் வசனங்களே அமைத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சூரா யூசுஃபில் அல்லாஹாலா கூறும்போது கூறுகிறான் அர்பாபுன் முதஃபர் அதாவது பல்வேறு தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க மேலானவர்களா சிறந்தவர்களா அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் அல்லது யாவற்றையும் அடக்கியாலும் அல்லாஹு தாலா மேலானவனா என்று அல்லாஹுதுல்ல சுபஹானுத்தாலா இணை வைப்பாளர்களுடைய கொள்கைகளை புறந்தள்ளி தனித்தவனான ஒருவனாக இருக்கக்கூடிய அல்லாவைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதை பார்க்கலாம் இப்படியான வசனங்கள் இப்படியான கருத்தை தரக்கூடிய வசனங்கள் குறாந்தால் நிறைய காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அடியார்கள் மீதுள்ள கட்டாய கடமை என்னென்னு சொன்னென்றால் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது எங்களுடைய கொள்கை அளவிலையும் பேச்சளவிலும் அமல் அளவிலும் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலாவுடைய பூரணத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு எந்த ஒரு துணை கிடையாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து வகையான இபாதத்துகளையும் அவன் ஒருவனுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும் அவனோடு யாரையும் கூட்டி சேர்க்க கூடாது என்ற போதனைகள் அனைத்தும் உண்மையிலேயே இந்த இரு பேர்களும் எங்களுக்கு உணர்த்தக்கூடியவைகளாக இருக்கின்றன எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இந்த இரு பேர்களையும் நல்ல முறையில் நாங்கள் விளங்கெடுத்து கொள்ள வேண்டும் விளங்கெடுத்து கொள்வதோடு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அந்த அல்லாஹுவை தனித்தவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தனித்துவத்தை நிலைநாட்டும் முகமாக அனைத்து காரியங்களையும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த கடமை உணர்வை எங்களுக்கு போதிக்கக்கூடியதாக இந்த இரு பேர்களும் காணப்படுகின்றன இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்து அல்லாவுடைய பெயர்கள் பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் அல்ஹமது இல்லா இறப்பில்ல